ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கு இயேசுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒரு சிலுவில் அரைஞ்சி அவர் சாவடிச்சிட்டாங்களே அப்படி அநேகர் யோசிக்கிறார்கள். சிலுவில் தன் ஜீவனை நமக்காக அவர் கொடுத்தார். அவர் அங்கே உயிரை தானே விரும்பி நமக்காக மரிப்பதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவன் மரித்தார். மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், என் ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். எனவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவருடைய நோக்கம் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்யத்தான். பைபிளில் பெரிய அரசன் தாவீது, அவனுக்கு அடிக்கடி பிரச்சனை. அவனுக்கு எதிராக சவுல் என்கிற ஒரு ராஜா 21 முறை எப்படியாவது சாகடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு முறையும் தேவன் அதிசயமாய் அவரை காப்பாற்றுகிறார். அப்படி பிரச்சனைலாம் வரும்போது அவர் பண்ணுற ஜபம் என்னன்னு சொன்னால், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதம் 121 வாசிக்கிறோம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. நெருக்கப்படும் போது, வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்பொழுது, கலக்கங்கள் வரும்போது, ஐயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் செத்தேன், திடீர்னு நஷ்டம், திடீர்னு மனைவி சீரியஸ், அப்பா சீரியஸ், அம்மா சீரியஸ், கணவர் சீரியஸ், பிள்ளைகள் திடீர்னு ஒரு அவசரம், எவ்வளோ வேதனை, தான் நெருக்கம். பயப்படாதீங்க. நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்ன தாவீதின் வாழ்க்கையில் பலமுறை சவுல் பிளான் பண்ணி அவரை அட்டாக் பண்ணி சாகடிக்க வரும்போதெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி ஜெபம் பண்ணுவார். ஆண்டவர் அற்புதமாய் தாவீது என்கிற அந்த ராஜாவை காப்பாற்றுவார். இதெல்லாம் பைபிளில் உள்ள சம்பவங்கள். அதில் வெளியில் இருக்கிற மற்ற எதிரி அட்டாக் பண்ண போகிறாங்க, சொந்த குடும்பத்திலேயே தாவீதுடைய மகன் அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேல் ராஜா தன் தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக தந்திரமாக தன் ஊர் மக்கள் ஐஸ் வச்சு ஏமாற்றி பதவிக்கு வரான். எப்படி ஐஸ் வைக்கிறான்னா, யார் தான் அப்பாவை பார்க்க வராங்களோ அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவங்கள வாழ்த்துதல், எப்படி இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, எல்லா பைபிளில் போட்டிருக்கு. அப்சலோம் எல்லாரோட இருதயத்தையும் கவர்ந்து கொண்டான்னு சொல்லியிருக்கு. அப்சலோம் தான் தாவீதுடைய மகன். அகித்தோப்பேல் யாருன்னு சொன்னால் ஆலோசனைக்காரன். இந்த அப்சலோம் எல்லாருடைய உள்ளத்தையும் கவர்ந்து கொள்ள, எப்படி கவர்ந்து கொள்ளனா, அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறான். பண்ணி முத்தம் கொடுத்தோடனே யோசிங்க, ராஜாவுடைய மகன் நம்மளை கட்டி பிடிச்சாக்க அப்படியே சந்தோஷமாக இருக்குல்ல. ராஜாவுடைய மகன் என்கிட்ட வந்தார், என்ன விசாரித்தார். அடுத்து இந்த அப்சலோம் என்ன பண்ணுவார், நீங்கள் டேடிகிட்ட போயிட்டு லைனில் நிற்கணும், ஒரே ரஷ்ஷாக இருக்கும், பர்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம், நான் இருக்கேன்ல, அவர் மகன் நான் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், போங்க, நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது. எவ்வளோ தந்திரம் பாருங்கள். பரிசுத்த வேதம் சொல்கிறது, அப்சலோம் எல்லாரோட இருதயங்களையும் கவர்ந்து கொண்டான். அதை படிக்கும் போல எனக்கு மெஸ்மரிசம்னு சொல்லுவாங்களே, அப்படியே மெஸ்மரிசம் பண்ணிட்டாங்க, இழுத்துக்கிட்டாங்க, கவர்ச்சியாக அப்படியே மயக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே. இந்த அப்சலோமுடைய பேச்சும் பார்வையும் பழக்கமும் ஜனங்களை எல்லாத்தையும் தன் பக்கமாக இழுத்து கொண்டான். ஒரு நாள் பிளான் பண்ணான், பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், தாவீதுக்கு தன் தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக ராஜாவாக மாறிட்டான். இப்போ இந்த தப்பான திட்டத்திற்கு உதவி செய்கிறாள் தான் அகித்தோப்பேல். அகித்தோப்பேலை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லும் பொழுது, ஏற்கனவே தாவீதுடைய அரண்மனையிலிருந்து நல்ல கவுன்சிலர், குட் கவுன்சிலர், நல்ல ஆலோசனைக்காரன், பைபிள் ரொம்ப உயர்த்தி சொல்லுது, அவன் வாயத்திலிருந்து பேசினாலே தேவ ஆலோசனையாக இருந்ததான். இந்த அகித்தோப்பேலுங்கிற ஆலோசனைக்காரன் அமைச்சரவையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர்னு வச்சுக்காங்களேன். திடீர் யார் கட்சி சேர்ந்துட்டா, தாவீதுடைய மகனாகி அப்சலோம் கட்சி சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு பிளான் பண்ணி எப்படியாவது தாவீதை நாசமாக்கணும், பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தப்பான எண்ணத்தில் செயல்படுகிறார். அந்த டைமில் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறாரு தாவீது. என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. என்ன ஆலோசனை சொன்னாரோ அகித்தோப்பேல், அப்சலோம் அதை ஃபாலோ பண்ணல, அந்த ஆலோசனை வேணான்னு நிராகரிச்சிட்டார்.
நிராகரித்த ஒரே காரணத்தில் என்னுடைய ஆலோசனை ஒரு நாள் ஃபெயிலியர் ஆனதில்ல, ஏ ஆலோசனையும் வேணான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வேற ஒருத்தர் சொல்கிற ஆலோசனையும் ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஆலோசனை வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பைபிள் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. தன் எண்ணம் நிறைவேறாதபடினாலே, தான் சொன்னபடி நடக்காதபடினாலே அவன் நான்று கொண்டு செத்தான். நெருக்கத்தில் போகிறீங்களா? இயேசு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். காட் பிளெஸ் யூ. மீண்டும் இதே ஜெம் டிவிலே நாம் சந்திப்போம்.